வணக்கம், நாங்கள் சேலம் எஸ்குமார் எலக்ட்ரானிக்ஸ் பேசுகிறேங்க. இது லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் டைப்பு போட்டிருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டஸ்ட்டு கிளாஸ் பேனல் டைப்பு. இந்த மாடல் இங்கேயும் இருக்காது, இந்த வந்து புது மாடலாக போட்டுருக்கோம் உங்களுக்கு. இது லேட்டஸ்ட்டு மாடல் டைப் போட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பேனலில், அது நிக்கல் கோட்டிங்களும் இருக்கும். ரெண்டு வால்யூம் நாப் போட்டிருக்கோம், உங்களுக்கு சப்புக்கு தனியாகவும் வால்யூம் மாஸ்டர் கண்ட்ரோல் தனியாக நிக்கல் நாப் போட்டிருக்கோம். பி மீட்டர் வந்து லேட்டஸ்ட் புது மாடலாக வந்து மல்டி கலர் போகிற மாதிரி இருந்தோம். மொத்தத்தில் ரெண்டு எல்இடி இருக்குது, இதில் பார்த்தா நாலு எல்இடி வரும் மல்டி கலரில் இருக்கும் உங்களுக்கு. வாங்க உள்ள இருக்கிற போர்டை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெட்டு பார்த்தீங்கன்னா 10 ஃபெட்டு உள்ள போட்டு போட்டுருப்போம் உங்களுக்கு. அஞ்சு லைனுக்கு அஞ்சு சேனலுக்கு 10 ஃபெட்டு போட்டிருப்போம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்புக்கு மட்டும் உங்களுக்கு மூணோ போடுவோம். மூணோ போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரல் மூணோ போடுவோம். ஃபைட்டர் பிடிச்சிட்டு நாலு ஐசி ஒரே மாதிரி, நாலு ஃபெட்டு ஒரே மாதிரி போட்டிருப்போம். ஏன்னா உங்களுக்கு ஜேபி லோட் பண்ணுற அளவுக்கு அந்த ஹெவி லோடாக இருக்கும். எஃபெக்ட் நல்லா பக்காவாக இருக்கும். டபுள் ஃபேன் போட்டிருப்போம் உங்களுக்கு, சப்புக்கு ஒரு ஃபேனாகவும் உங்களுக்கு அது தனியாக ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு சேனலுக்கு வர மாதிரி உங்களுக்கு ஃபேன் போட்டிருப்போம் உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆப்டிகல் கோஆக்சியல் போர்டு போட்டிருப்போம் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆப்டிக்கல் கோஆக்சியல் நார்மல் டைப், இது குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாமே நல்லா ஹெவியாக போட்டுருப்போம் உங்களுக்கு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நாலு ரிலே போட்டு, சப்புக்கு தனியாக ஒரு ரிலேவும் சென்டருக்கு தனியாகவும் சரௌண்டு தனியாகவும் லெஃப்ட் தரும் போது நாலு ரிலே போட்டுருப்போம். எம்எஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,063 சேனவாக ஒரிஜினல் கெப்பாசிட்டி தான் போட்டுருப்போம் உங்களுக்கு. இது ஒரிஜினல் கெப்பாசிட்டி, அதனால் மெட்டல் டைவர் பார்த்தீங்கன்னா 50-10 டைவர் இருக்கும். மற்ற 30 பத்து இதெல்லாம் 50-10 டைவர் மெட்டல் ட்ரான்ஸ்ஃபர் போடுவோம். ஜி இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா 0-12 இருக்கும், 24-24 தனியாக தனியாக இருக்கும். மூணு டேப்புக்குனால உங்களுக்கு ஃபேன் உங்களுக்கு நாய்ஸ் வராது. நாய்ஸ் எதுவும் வராமல் மூணு டேப்புக்கு லைன் போட்டிருப்போம் உங்களுக்கு. எல்லாமே க்ளூ கன் போதும், லூஸ் கனெக்ஷன் எதுவும் வராமல் எல்லாமே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டு நல்லா ஹெவியாக இருக்கும். அதேமாதிரி எல்லாம் ஹீட்ஸிங் ஸ்லீவ் போட்டிருப்போம் உங்களுக்கு. இது சப்பு ஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து சப்பு வந்து ஜேபிஎல் டைப் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டபுள் ஐசி போட்டு சப்பு ஃப்ரீ போட்டு போட்டிருப்போம். அதுமாதிரி யூடியில் இந்த ரிமோட் கிட்ட நியூ வெர்ஷன் டைப்பில் யூடி ரிமோட் கிட் போட்டிருப்போம் உங்களுக்கு. எல்லாமே எல்லாம் ஹீட்ஸிங் ஸ்லீவ் போட்டிருப்போம். அதனால் ரெண்டாவது வந்து எல்லாமே க்ளூ கன் போடணும், எந்த ஒயரிங் வந்து லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக எல்லாமே க்ளூ கன் போட்டிருப்போம் உங்களுக்கு. எல்லா ஸ்பீக்கர் சாக்கெட்லேருந்து எல்லாத்துலேயும் க்ளூ கன் போட்டிருப்போம். ஏசி ஒயர் பார்த்திங்கன்னா எல்லாமே எவரெஸ்ட் ஒயர் போட்டிருப்போம். எவரெஸ்ட் ஒயர் எல்லாத்துலேயுமே இருக்கும் உங்களுக்கு. ஸ்டீல்டு ஒயரும் பார்த்தாலும் சரி, ரிப்பன் ஒயர் போட்டாலும் சரி, ரிப்பன் ஒயர் பார்த்தாலும் எல்லாமே 40x36 அதாவது உங்களுக்கு ஒயர் வந்து உள்ள கேஜி மொத்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஒயர் உள்ள ஒயர் தான் யூஸ் பண்ணுறது. அப்போ அம்மிங்க நாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒயர்ஸ் போட்டிருப்போம் உங்களுக்கு. அப்புறமா எவரெஸ்ட் ஒயர் தான், எவரெஸ்ட்டாக நல்லா நீட்டாக இருக்கும். அம்மி நாய்ஸ் இது மாதிரி தெளிவாக நீட்டாக இருக்கும். ஒரு 10 ஆனால் ஒயரிங் எதுவும் ஒயர் ஃபால்ட் எதுவும் ஆகாது. அந்த மாதிரி டைப்பு தான் உங்களுக்கு போடுறது. எல்லாமே நீட்டாக இருக்கும். உள்ள ஏசி ஸ்லீவ் போட்டு நல்லா நீட்டாக இருக்கும். அம்மி நாய்ஸ் வராது. உள்ளே கழட்டி பார்த்தா அது நீட்டாக இருக்கும். எந்த மாதிரி உங்களுக்கு கசஸ் எல்லாமே நீட்டாக தெளிவாக இருக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. பாருங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு மாடல் இருக்குது உங்களுக்கு.